போனி கபூர் தயாரிப்புல அஜித் நடிக்க வினோத் இயக்குற நேர்கொண்ட பார்வை படத்தோட ட்ரெய்லர் தான் இப்போ இணையத்துல டாப் ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆனந்த விகடன் இதழுக்காக இயக்குனர் வினோத் அளித்த பிரத்யேக பேட்டிய படத்தோட தலைப்புல இருந்தே ஆரம்பிச்சாரு. இந்த படத்துக்காக நிறைய தலைப்புகளை சொல்லி குழம்பிக்கிட்டு இருந்தோம். அது விஸ்வாசம் ஷூட்டிங் போயிட்டு இருந்த சமயம். அந்த பட ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டர் சிவா சார்கிட்ட பிங்க் படத்தை ரீமேக் பண்ற விஷயத்த அஜித் சார் சொல்லிருக்காரு. அப்போ உடனடியா படத்துக்கு நேர்கொண்ட பார்வைன்னு தலைப்பு வைங்க சார், நல்லா இருக்கும் அப்படின்னு சிவா சார் சொல்லிருக்காரு. அவர் சொன்ன தலைப்பை டிசைன் பண்ணி பார்த்தோம், எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்ட தயாரிப்பாளர் போனி கபூர் சாருக்கு பாரதியார் பாடல்களை அனுப்பிச்சு வச்சோம். அதை கேட்டதும் அவருக்கும் இந்த தலைப்பு பிடிச்சிடுச்சு. சிவா சாருக்கு தான் நன்றி சொல்லணும். சதுரங்க வேட்டை ரிலீஸுக்கு அப்புறமா அஜித் சாருக்கு கதை சொல்ல அவரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா சார ரெண்டு வருஷங்களா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். தீரன் அதிகாரம் 3 படத்துக்கு அப்புறமா அஜித் சாரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவருக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருந்த நெகட்டிவ் ஷேடு உள்ள அந்த கதையை சொன்ன. ரொம்ப கமர்ஷியலா போயிட்டு இருக்கிறதாகவும் நல்ல படம் பண்றது இல்ல அப்படின்னும் மாஸ் நடிகர்கள் மேல நிறைய புகார்கள் இருக்கு. அப்படியான புகார்கள் வராத அளவுக்கு ஒரு நல்ல படம் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த வகையில எனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கு, அதை நீங்க ரீமேக் பண்றீங்களா அப்படின்னு அஜித் சார் கேட்டாரு. என்ன படம் சார் அப்படின்னு கேட்ட உடனே பிங்க் அப்படின்னு சொன்னாரு. பிங்க் படத்தை நான் ஏற்கனவே பாத்திருக்கேன். அஜித் சாருக்கு வேற லெவல்ல ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். ஆனா டக்குன்னு பிங்க்ல அவரை பொருத்தி பாக்குறது என்னோட மனநிலைக்கு சிக்கலா இருந்துச்சு. இதுக்கு ரசிகர்கள் எப்படி ஒத்துக்குவாங்க, பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் வந்தது. அதனால உடனடியா என்ன பதில் சொல்றதுன்னு புரியாம தயங்கிக்கிட்டேன்னு. இந்த மாதிரி எழுதி எனக்கு பழக்கம் இல்ல, தவிர இப்படி யோசிக்கிற ஆளும் நான் கிடையாது. ஸ்ரீதேவி மாடத்துக்கு கொடுத்த ப்ராமிஸ நிறைவேற்ற இந்த படம் பண்றீங்க. அந்த வகையில இந்த படம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான படம், அத நான் சொதப்ப கூடாதுல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். நிறைய நேரம் எடுத்துக்கோங்க, ஆனா இதுதான் என்னுடைய அடுத்த படம் அப்படின்னு சொல்லி அஜித் சார் சிரிச்சாரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் லேசா அதிர்ச்சியில தான் இருந்தேன். அதுல இருந்து மீளவே 2 நாள் ஆச்சு. ஆனா இவ்ளோ பெரிய மாஸ் ஹீரோ, சினிமாவில நிறைய அனுபவம் உள்ள ஒரு நடிகர் ஏன் அந்த படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நிறையவே யோசிச்சேன். தீரன் படத்துக்கு லொகேஷன் பார்க்க குஜராத்துக்குள்ள போகும்போது பஸ்ல பிங்க் படத்தை பார்த்த ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ஹிந்தி தெரியாது, இது ஏதோ கோர்ட் ரூம் டிராமா, ஏதோ பேசுறாங்கப்பா அப்படின்னு நினைச்சு பார்த்து முடிச்சேன். இப்போ எங்கேயோ எப்பயோ பார்த்த ஒரு படம் திடீர்னு ஏதோ ஒரு பிணைப்பு மாதிரி நம்ம முன்னாடி வந்து நிக்குதே அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு வந்தது. அதுக்கப்புறமா பிங்க் படத்தை டிவில பல வாட்டி பார்த்தேன். படம் ரொம்ப என்கேஜிங்கா இருந்தது. படம் இங்க சூப்பரா ஒர்க் ஆகும். அமிதாப் சார் கேரக்டர்ல அஜித் சார் செம்மையா பொருந்துவாரு அப்படின்னு தோணுச்சு. இப்படி அவர் எடுத்த முடிவு சரியானதுதான் போக போக எனக்கு புரிஞ்சது. ஆனா இத நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. அதுக்கப்புறமா நான் சாரோட மேனேஜர் சுரேஷ் சாரை கூப்பிட்டு நம்ம ஊருக்கு தேவையான விஷயங்களை சேர்த்து பண்ணினா இது செம்மையா செட் ஆகும். ஆனா நான் எமோட் பண்ற ஆளு கிடையாது, எல்லாத்தையும் கொஞ்சம் இன்ஜினியரிங்கா யோசிக்கிற ஒரு ஆளு, என்னால அதை பண்ண முடியுமான்னு டவுட்டா இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். அஜித் சாரை மறுபடியும் சந்திப்போம் அப்படின்னு அவர் சொன்னாரு. சந்திச்சோம் சார். முதல்ல இந்த படத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன், அது சரியான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை எப்படி பாக்குறோம், எப்படி புரிஞ்சிட்டு இருக்கோம், எப்படி பாக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், கரெக்டா சார் அப்படின்னு கேட்டேன். 100% சரி அப்படின்னு சொன்னாரு. இந்த படம் தமிழ் சூழலுக்கு மாறுதா அப்படின்னு பாப்போம் சார், நான் ஒரு வெர்ஷன் எழுதி பாக்குறேன்னு சொன்னேன். நாம இதெல்லாம் சொல்லும் போது ஒரு மாஸ் ஹீரோ உட்கார்ந்து கேக்குறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறமா நான் எழுத ஆரம்பிச்சேன். வழக்கமா ஒரு ஆக்ஷன் கிரைம் கதையை எழுதும் போது பரபரப்பாவும் ஆர்வமாவும் இருக்கும். ஆனா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தெரிஞ்சிடுறதால அதை திரும்ப திரும்ப படிக்க முடியாது. ஆனா பிங்க தமிழ்ல எழுத எழுத ரொம்பவே பிடிச்சு போச்சு. இதுல இருக்கிற எமோஷனல் டிராமாவை எத்தனை வாட்டி படிச்சாலும் அதே எமோஷன் கனெக்ட் ஆகிட்டே இருந்தது. இது எனக்கு ரொம்ப புது அனுபவம். ஸ்கிரிப்ட் தமிழ் சூழலுக்கு கன்வெர்ட் ஆகுது. அஜித் சார் ரசிகர்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான படமா மாறுது. அவருக்கான குட்டி குட்டி மாறுதல்களும் கதையோட பொருந்தி போகுது அப்படின்னு எல்லாமே சரியா வர எனக்கு இதை சரியா பண்ணிடணுமே அப்படிங்கிற பயம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அஜித் சாருக்கு ஸ்கிரிப்ட் புக்க கொடுத்தோம். நல்லா இருக்கு, சூப்பர், பண்ணிடலாம் அப்படின்னு போனி கபூர் சார் சொன்னதும் ஷூட்டிங் பிளான் பண்ண ஆரம்பிச்சோம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பெரிய சவாலா தான் நான் பார்த்தேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கதைய நாம யோசிக்க பொறுத்து இல்ல, இப்படி ஒரு சான்ஸ் தானாவே வருது. நீ எதுக்கு அதை விடுற, எல்லாரும் இந்த படத்தை பண்ணணும்னு ஆசைப்படும் போது அதுல உனக்கு ஒரு ரோல் தானாவே கிடைக்குது, பண்ணிடு அப்படின்னு என் மனசுக்குள்ள தோணுச்சு. இது தவிர அஜித் சார் ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிப்பாரு. ஆனா முடிவெடுத்துட்டாருன்னா 1000 பேர் சொன்னாலும் தான் முடிவுல இருந்து மாறவே மாட்டாரு. அவரோட இந்த குணம் ஆரம்பத்திலேயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அவரை மாத்த முடியாது. ஒரு நல்ல படத்துல நாம இருக்கணும், கமிட் ஆகிடணும் அப்படின்னு மனசு சொல்லுச்சு. கமிட் ஆயிட்டேன். நடிகர் நடிகையுடைய தேர்வு தான் இதோட மெயின் கேம் அப்படிங்கறது பிங்க் படம் பார்த்தவங்களுக்கு புரியும். அந்த படத்துக்கு டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பஞ்சாப் அப்படின்னு இந்தியா ஃபுல்லா இருந்து நடிகர் நடிகைகளை தேர்வு பண்ணிருந்தாங்க. லைவ் சவுண்ட்ல ஷூட் பண்ணிருந்தாங்க. இங்க லைவ் சவுண்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் சரியா தமிழ் பேச வரணும். அப்போ நல்லா தமிழ் பேச தெரிஞ்சவங்களை பிடிக்கணும் அப்படின்னு தேடினோம். தமிழ் தெரியணும்,
நடிக்கவும் செய்யணும் அப்படின்னு தேடும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏற்கனவே எடுத்த படம் அப்படிங்கறதால எல்லாத்தையுமே ஒப்பிடுவாங்க. அஜித் சாரும் எந்த கேரக்டருக்கு யார வேணாலும் தேர்வு பண்ணிக்கோங்க, நான் இதுலயுமே தலையிட மாட்டேன் அப்படின்னு ஆரம்பத்திலேயே தெளிவா சொல்லிட்டாரு. பிங்க் படத்துல கதையோட முரணே டாப்ஸி மேலதான் தொடங்கும். தமிழ்ல அந்த கேரக்டருக்கு நிறைய பேர் ஆடிஷன் பண்ணும். அப்போ இது நம்ம பகுதி கதை கிடையாது, ஆனா கதை ரொம்ப சென்சிபிளா இருக்கு, இதுல நடிக்கிறவங்க நாம சொல்ற எமோஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினவங்களா இருக்கணும், இல்லனா அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நடிப்புல கொண்டு வரவங்களா இருக்கணும். என்ன சொல்றோங்கிறதே புரியலனா கஷ்டங்கிறது எனக்கு புரிஞ்சது. லுக் டெஸ்ட்ல ஓகேயான ஒருத்தங்க கிட்டயும் அவங்க பின்னணி, ஆர்வம், என்ன மாதிரியான சினிமாக்கள் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தனித்தனியா பேசணும். அந்த உரையாடல்லயே நாம பேசுறத புரிஞ்சுக்கிற சென்சிபிளான ஆட்களா பார்த்து தேர்வு பண்ணினோம். அப்படித்தான் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் உள்ள வந்தாங்க. அவங்கள தவிர அபிராமி, ஆண்ட்ரியா தாரியாக் நடிச்சிருக்காங்க. இதுல ஆண்ட்ரியா பிங்க்ல பண்ண அதே கதாபாத்திரத்தை இங்கேயும் பண்றாங்க. அந்த நாலு இளைஞர்களா அர்ஜுன், அஸ்வின், சுஜித் சங்கர், இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் நடிச்சிருக்காங்க. இவங்கள அஸ்வின் யூடியூப் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காரு. சுஜித் கேரளாவில முன்னாள் முதல்வர் EMS நம்பூதிரி பாடின் பேரன். ஜட்ஜ் கேரக்டர்ல MR அப்படிங்கிற ராதாகிருஷ்ணன் பண்ணிருக்காரு. ஸ்டேஜ் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கிறவர். இவர் வழக்கறிஞர் அப்படிங்கறதால அந்த கதாபாத்திரத்தை நல்லா புரிஞ்சுகிட்டு பண்ணிருக்காரு. படத்துல நடிச்சவங்களுக்கு வேற வழியே கிடையாது, நல்லா நடிச்சே ஆகணும். ஒரு ஹிண்ட் கொடுத்தா போதும், புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா எல்லாருமே பிரில்லியன்ட். ஒருத்தரும் சினிமா மட்டும் இல்லாம விதவிதமான ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறவங்களா இருந்தது கூடுதல் பலமா இருந்தது. ஒரிஜினல்ல எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க, அதை விட சூப்பரா பண்ணிடணும், தன்னால எதுவும் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு பயத்தோடவே எல்லாரும் பண்ணாங்க. டப்பிங்ல படம் பார்த்துட்டு அவங்க பண்ணினத அவங்களே வியந்து பார்த்து சூப்பரா பண்ணிருக்கோல, செம்மையா வந்திருக்கல அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. முதல்ல அரசு தரப்பு வழக்கறிஞர் கதாபாத்திரத்துக்கு ஆளே கிடைக்கல. ரங்கராஜ் பாண்டே எப்படிடா இருப்பாருன்னு சொன்னதும் என் உதவி இயக்குநர்கள் முகங்கள்ல அப்படி ஒரு பிரகாசம். ஆனா எங்களுக்கு ரெண்டு பிரச்சனைகள் இருந்தது. அஜித் சாருக்கு அரசியல்னாலே ஆகாது, ஆனா பாண்டே முழுக்க முழுக்க அரசியல். இதை எப்படி அஜித் சார் கிட்ட ஓகே வாங்குறதுன்னு ஒரு யோசனை. முதல்ல போனி கபூர் சார் கிட்ட கேட்டேன், சென்சம் வீடியோஸ் அப்படின்னாரு. பாண்டேயோட சில விவாத நிகழ்ச்சிகள் வீடியோஸ் அனுப்பிச்சு வச்சோம், பாத்துட்டு ஹீஸ் வெரி குட் பா அப்படின்னு சொன்னாரு. அஜித் சார் கிட்ட கேட்டு அவரு ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு பாண்டே சொல்லிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு எங்களுக்கெல்லாம் ஒரே யோசனை. அதுக்கப்புறமா பத்திரிகையாளரும் நண்பருமான மைபா நாராயணன் மூலமா பாண்டே கிட்ட பேசினேன். தீரன் பார்த்த கிரைம் செய்திகளை வச்சு ஒரு படம் எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனா சதுரங்க வேட்டை பாக்கல, ஆனா ரிலீஸ் ஆகி 4-5 வருஷத்துக்கு அப்புறமா அதை வச்சு வர மீன்ஸ் நான் கவனிக்கிறேன். இந்த ஆஃபருக்கு நன்றி, வேலை சூழல் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்புறமா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த கேப்ல போனி சார் அஜித் சார் கிட்ட பாண்டேவை பத்தி சொல்லிருக்காரு. முக்கியமான கேரக்டர், அவர் பண்ணினா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும், ஓகே பேசுங்க அப்படின்னு அஜித் சாரும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா பாண்டே சார் தான் பாத்துட்டு இருந்த சேனல் வேலையில இருந்து விலகினதுக்கு அப்புறமா படத்துல நடிக்க சம்மதிச்சாரு. இதுக்கிடையில சதுரங்க வேட்டை படத்தையும் அவர் பாத்திருக்காரு. நாம பண்ணுவோம் அப்படின்னு அவரே வந்து சொன்னாரு. அரசியல்னாலே பிடிக்காத ஒருத்தர், அரசியல் மட்டுமே பிடிச்ச இன்னொருத்தர், ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன பேசுவாங்கன்னு எனக்கே சுவாரஸ்யமா இருந்தது. ஆனா நான் இருக்கும்போது அவங்க அரசியல் பேசினதே கிடையாது, மத்தபடி சினிமா பத்தி பேசுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எந்த ஊர், மனைவி என்ன பண்றாங்க, பசங்க எத்தனை பேரு, என்ன படிக்கிறாங்கன்னு ஃபேமிலி பத்தி தான் அஜித் சார் அதிகமா பேசுவாரு. ஒரே ஒரு வாட்டி சொல்லிட்டீங்கன்னா போதும், மறுபடியும் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் குழந்தையோட பேரை சொல்லி நல்லா இருக்காங்களா அப்படின்னு விசாரிப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்களும் நாட்டோட சிட்டிசன், தங்களுடைய கடமைகளை சரியா பண்ணினா எந்த பிரச்சனையும் இங்க வராது, இதுக்கு ஃபேமிலி தான் அடிப்படை. அவரோட உரையாடல் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். விசுவாசம் ஷூட்டிங் மும்பைல நடந்துட்டு இருந்த ஒரு சமயம் இந்த படத்தோட ஃபைனல் கரெக்ஷன்ஸ் பத்தி பேசுறதுக்காக அஜித் சரையும் போனி கபூர் சரையும் பாக்குறதுக்காக அங்க போயிருந்தேன். அப்போ அஜித் சருக்கு யாரு ஜோடியா பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசினோம். அப்பதான் வித்யா பாலன் மேடத்தோட பேர் அடிபட்டுச்சு. போனி சார் பேசினதும் அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு கதை சொல்ல முயற்சி பண்ண, நீங்க கதை சொல்லணும்னு அவசியம் இல்ல, நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஃப்ரேம்ல வந்து நின்னாலே நமக்கு நம்பிக்கையா இருக்கும். சூப்பரான ஒரு நடிகை. அவங்களை எப்படி இவ்வளவு நாளா தமிழ்ல மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு மொழி பிரச்சனையும் இல்ல, தமிழும் சூப்பரா பேசுவாங்க. அவங்க மும்பைல தமிழர்கள் நிறைய பேர் வசிக்கிற பகுதியில தான் இருக்காங்க. தமிழ் சினிமாவை ரெகுலரா ஃபாலோ பண்றாங்க. சமீபத்துல கூட தெலுங்கு படம் ஒன்னு பண்ணிருந்தாங்க. ஏதாவது கரெக்ஷனுக்காக போன்ல பேசினா தலை எப்படி இருக்காரு, அவரோட ஃபேன்ஸ் எப்படி அவர் மேல இவ்ளோ லவ் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஸ்வீட்டான அனுபவம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு இயக்குனர் வினோத். இன்னும் அஜித்துடைய நேர்கொண்ட பார்வை படத்தை பத்தின பல ஸ்பெஷல் அப்டேட்ஸ் பார்ட் 2 உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ சினிமா விகடனோட இணைஞ்சிருங்க.